ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேபி இவனுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது ஒரு 11 மந்த்ஸ் ப்ரீ பர்த்டே ஷூட். ஸோ அது ஒரு ரிசார்ட் புக் பண்ணி சூப்பராக போச்சு, ரொம்ப செம்மையாக போச்சு. ஒரு ஃபுல் டே ஷூட் அது, பையனை ரொம்ப டாலரேட் பண்ணி சூப்பராக எடுத்து கொடுத்தீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆல்பம்லாம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக வந்தது. அண்ட் அவனோட அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷாட்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆல்பம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது அந்த அவுட் கம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் பேபிக்கு வந்து எங்களுக்கு வேற செகண்ட் தாட் வரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக எர்னஸ்ட் மீடியா தான் சொல்லிட்டு டைரக்டாக கால் பண்ணிட்டேன். இந்த வாட்டி வந்து இன்டோர் ஷூட்டே ரொம்ப செம்மையாக இருந்தது. நைட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைப் ட்ரெஸ்ஸஸ் தகுந்த மாதிரி அந்த ப்ராப்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, ரொம்ப செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்போவுமே சூப்பர், ஃபைவ் ஸ்டார் தான், நான் கண்டிப்பாக அப்படி தான் கொடுப்பேன். ஃபைனல் அவுட்கம் வந்து ரொம்ப ஆசமாக இருந்தது, நாங்களே எதிர்பார்க்கல, ஒரு ஆல்பம் போடுற அளவுக்கு பிக்ஸ் இருக்கும்னு எங்களுக்கு தோணவே இல்லை, பட் சூப்பராக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இன்னும் நிறையா பண்ணுவோம்.